ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க கனவா மீன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். கனவா மீன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரது ரொம்பவே ஈஸி இது கிளீன் பண்றது. இது வந்து கனவா சொல்லுவாங்க, ஒரு ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா கடம்பான்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இது கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி, ஆனா நிறைய பேர் வந்து கிளீன் பண்ண தெரியாம கடையிலே வந்து கொடுத்து கிளீன் பண்ணுவாங்க. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் 50 ரூபாய் வந்து பணம் வேஸ்ட்டாக செலவாகிற மாதிரி இருக்கும். ஆனா இது நம்மளே நல்லா நீட்டா கிளீனா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில கொடுத்து கிளீன் பண்ணாலும் வீட்டில் வந்து நம்மளும் ஒரு வாட்டி கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளே ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க கனவா வந்து இது மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. இப்போ தலை பகுதியை பிடிச்சிக்கிட்டு நீங்க இப்படி இழுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். தலை தனியாகவும் இந்த உடம்பு தனியாகவும் வந்துடும். இப்போ இந்த தலையில ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணலாம். தலைக்கு இந்த கண்ணுக்கு வெளியில இருக்கு இல்லையா, இந்த பகுதியை வந்து கட் பண்ணிடுங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா குடல் இருக்கும். ஸோ இங்க பாருங்க இதுல குடல் அந்த மயிலா இருக்கும். இதை வந்து தனியா எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த தலையில பின்னாடி சைடுங்க பாருங்க, பின்பக்கமாக இதில் வந்து ஒரு பல்லு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி லைட்டாக அழுத்தினாலே அது வந்து வெளியே வந்துடும். நீங்கள் பாருங்கள் இது மாதிரி வெளியே வந்துடும். இதை வந்து தூக்கி போட்டுடணும். இது வந்து பாருங்கள் அதுக்கு முள்ளு மாதிரி இருக்கும், அதாவது பல்லு சொல்லுவாங்க. இதையும் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா தலைப்பகுதி அழகாக வந்து கிளீன் ஆகிடும். இந்த தலையில் வந்து இது ரெண்டு தான் எடுக்கணும். மேலே இருக்கிறத எடுக்கணும், உள்ளே இருக்க பல்லு எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேல இருக்கிறத எடுத்தோம் இல்லையா, இந்த சத பகுதி. இது உள்ள வந்து இங்க ஒட்டுல இருக்கும். இந்த முதுகு பக்கத்துல இங்க பாருங்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வந்து நீட்டா இருக்கும். இந்த வந்து நம்ம எடுத்து போட்டுடணும். அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும். இது இதை நம்ம தூர போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம கையை விட்டு எடுத்தோம்னா இது உள்ள நமக்கு இது மாதிரி வந்து அழுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம எடுத்துடணும். இது உள்ள இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்தாலே வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இது உள்ள இருக்கிறது எடுத்துட்ட பிறகு மேலே வந்து இங்கே பாருங்க கலர் கலராக இருக்கு இல்லையா, இது தோல். அதையும் வந்து நம்ம அழகாக வந்து உரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக இப்படி எடுத்தாலே இங்கே பாருங்க வந்துடும். இது மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கணும். வாஷ் பண்ணும்போதே இது வந்து போயிடும். இங்கே பாருங்கள் இது மாதிரி இது மேலே இருக்க தோல் எல்லாமே எடுத்துட்டா நமக்கு ஒயிட்டாக வந்து கிடைக்கும். கனவா வந்து இப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஒயிட்டாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கனவா மறுபடியும் நான் ஆஞ்சு காட்டுறேன் எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு. இது மாதிரி வச்சு இந்த தலைப்பகுதியை நம்ம இழுத்தனா வெளியே வந்துடும். இது மாதிரி வந்ததை இங்கேருந்து இதை வந்து இப்படி கட் பண்ணிங்க. கத்திலாம் எதுவுமே தேவலை, இது மாதிரி எடுத்தாலே வந்துடும். அதை திருப்பிட்டு இங்கே பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல்லு மாதிரி இருக்கும். இந்த பாருங்க கருப்பை, இந்த இடத்த வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக அது வந்து வெளியே வந்துடும். நம்ம தலைகிட்ட வச்சு இங்கே அழுத்தினா வெளியே வந்துடும். இதை தூக்கி போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே இருக்க இந்த தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். லைட்டாக கொஞ்சமாக அது வந்து கீறிட்டுன்னா அழகாக அது உறிஞ்சி வந்துடும் பாருங்க. அப்படியே நம்ம வந்து முழுசாக இப்படி எடுத்தனா வந்துடும். இதை தூக்கி போட்டுட்டு இதில் இருக்க அந்த தோல் பகுதி மட்டும் நம்ம க்ளீன் பண்ணனா அழகாக வந்து க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே வந்து இது மாதிரி இந்த தக்க மாதிரி இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் மாதிரி, அதை எடுத்துடணும். அதே மாதிரி இது உள்ளேயும் நமக்கு கொஞ்சம் வந்து இது மாதிரி கொழுப்பு மாதிரி குழகுழன்னு இருக்கும். இது உள்ளே வந்து இது மாதிரி எடுத்துடணும்.
எல்லாமே எடுத்துட்டு நம்ம இந்த வந்து கழுவிக்கலாம். இது நல்லா வந்து தண்ணி போட்டு வாஷ் பண்ணனா எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டு கழுவினாலும் இது உள்ளே இருக்கிற இது எல்லாமே வந்து போயிடும். இங்கே பாருங்க, இது மாதிரி தான் எடுக்கணும், ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நான் இதை க்ளீன் பண்ணிட்டேன். இது அழகாக மேலே இருக்க தோல்லாம் எடுத்து தலையை தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா வந்து தண்ணியில் அலசி எடுத்துருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசினா இது உள்ளே வந்து, இப்போ நம்ம கை வந்து இது வரைக்கும் எட்டும், இப்போது இது உள்ளே இங்கே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து போயிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணுறது வந்து நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எந்த ஷேப் வந்து விருப்பப்படுறோமோ அது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கனவானாலே இது மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும், இது வந்து பார்க்கவே நல்லா அழகாக வந்துருக்கும். இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இது வறுக்கிறப்பையும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள், இந்த இது உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம்னா இது உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். இந்த நுனி வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், ஒயிட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இது நல்லா வந்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம கனவை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம சமைக்கலாம், சூப்பராக வந்து சமையல் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனவை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள். கனவை வாங்கினீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து அடுத்து இதில் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.